அனைவருக்கும் வணக்கம். ஔஷதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மோ கலைவான். இந்த பகுதியில் பைலோநெப்ரைட்டிஸ் அப்படின்னு ஒரு கண்டிஷனை பற்றி பார்க்கலாம். அது வந்து யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன். இது எப்படி ஏற்படுதா? சிறுநீர் பாதை வழியாக சிறுநீரகத்தை சென்று அடையுது. இதுக்கு மிக முக்கியமான காரணம் ஈகோலிங்கிற பாக்டீரியா. இது வந்து ஏன் வருது, எப்படி வருது, யாருக்கெல்லாம் அதிகமாக வரும்னா குழந்தைகளுக்கு அதிகமாக வரும், பெண்களுக்கு அதிகமாக வரும். அதே போல் இந்த பைலோநெப்ரைட்டிஸ் கண்டிஷன் வந்துச்சுன்னா என்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்கும்னு பார்த்தோம்னா, கீழ் முதுகு வலி அதிகமாக இருக்கும், கிட்னி இருக்கிற இடத்துல வலி அதிகமாக இருக்கும், உடம்பு வந்து அதிகமாக சோர்வாயிடும், தசை வந்து பலவீனமாக இருக்கும், சில டைம் வந்து செரிமான பிரச்சனை கூட சரியாக வராது. சிறுநீரகம் கழிக்கும் போது என்ன ஆகும்னா வலி இருக்கும், எரிச்சல் இருக்கும். சில நேரங்களில் வந்து அந்த சிறுநீர் போகும்போது ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வரும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா யூரினரி ட்ராக்டோட இன்ஃபெக்ஷன் தான். இது வந்து மிக முக்கியமான காரணம் அந்த பாக்டீரியா தான். இது யாருக்கெல்லாம் வரும்னா, யாரை வந்து யூரினை வந்து அதிகமாக அடக்கி வைக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் இந்த பிரச்சனை வந்து வரும். ஏன்னா அது வந்து பாக்டீரியா ஃபார்ம் ஆகிறதுக்கு, உற்பத்தி ஆகிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம். இது வந்து பெண்களுக்கு அதிகமாக வரும். ஏன்னா அவங்க வந்து ஸ்கூலில் இருந்தாலும் சரி, ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, ரெஸ்ட் ரூம் வந்து சரியாக இல்லைன்னா அவங்க யூரின் வந்து போக மாட்டாங்க, வீட்டுக்கு வந்து தான் போவாங்க. சில டைம் ட்ராவல் பண்ணும்போதும் அங்கே இருக்கிற ரெஸ்ட் ரூமை வந்து பயன்படுத்திக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து அது சரியில்லை, அது வந்து சுகாதாரம் இல்லாமல் இருக்குது. அதனால் அது அதிகமாக பயன்படுத்தாமல் போகிறதால அவங்களுக்கு இந்த பிரச்சனை வரும். இந்த யூரினை அடக்கி வச்சுக்கிறாங்க. காலையில் வீட்டை விட்டு கிளம்புனா ஈவினிங் தான் வருவாங்க. அப்போது அது வரைக்கும் சில பேர் வந்து யூரினை அடக்கி வைப்பாங்க, வீட்டுக்கு வந்து தான் போவாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து பெண்கள் அதிகமாக ஃபேஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இந்த பைலோநெப்ரைட்டிஸ்ங்கிற கண்டிஷன் ரொம்ப ஈஸியாகவே வந்துடும். அதனால் யூரின் வந்து அடக்கி வைக்கக்கூடாது. அது எப்போ வருதோ அப்போல்லாம் நம்ம போயிட்டே இருக்கணும். அதுதான் வந்து ரொம்ப நல்ல விஷயம். இதோ இப்போ உணவில் வந்து உப்பை வந்து கரெக்டாக பயன்படுத்தணும். ரொம்ப அதிகமாக வந்து ஸ்பைஸியாக சாப்பிட்றது, அந்த மாதிரி உப்பு அதிகமாக பயன்படுத்துகிறவங்களுக்கு இந்த கிட்னி பிரச்சனைகள் இருக்கும். என்ன மாதிரி உணவுகள் இந்த பைலோநெப்ரைட்டிஸ் வந்தவங்க எடுத்துக்கலாம்னு பார்த்தோம்னா, பூண்டு எடுத்துக்கலாம். பூண்டில் வந்து விட்டமின் சி, விட்டமின் பி சிக்ஸு, அந்த கிட்னியை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிற அனைத்து விஷயங்களுமே பூண்டுக்கு இருக்குது. அதை பூண்டு சாப்பிட்லாம். பூண்டு பால் ஒரு ப்ரிப்பரேஷன், அதை வந்து இதை நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். பூண்டு பாலை வந்து எப்படி வந்து நம்ம பயன்படுத்தணும், 8 பல் பூண்டை பசும்பாலில் போட்டு காய்ச்சி, முதல்ல காய்ச்சின பிறகு அந்த பூண்டை வந்து சாப்பிட்டுட்டு அந்த பாலில் கொஞ்சமாக மஞ்சள் தூளை மிளகு தூளை கலந்து பாலை குடிக்கணும். இதை இரவு நேரத்தில் மட்டும் பண்ணணும். இதை தொடர்ந்து பண்ணாலும் இந்த பைலோநெப்ரைட்டிஸ் கண்டிஷனோட தீவிரம் வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். வேறு என்ன உணவுகள் எடுத்துக்கலாம்னா, காலிஃப்ளவர் எடுத்துக்கலாம், ஆப்பிள் எடுத்துக்கலாம், வெங்காயம் எடுத்துக்கலாம். வெங்காயத்துக்கு வந்து அந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வராமல் தடுக்கிற ஆற்றல் வந்து வெங்காயத்துக்கு நிறையவே உண்டு. உப்பை வந்து போதுமானதாக பயன்படுத்தணும். உப்பை வந்து குறைச்சிக்கலாம் இந்த பைலோநெப்ரைட்டிஸ் கண்டிஷன் இருக்கிறவங்க. சரி, இந்த பைலோநெப்ரைட்டிஸ் இருக்கிறவங்க என்ன மாதிரியான முத்திரைகள் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, பிராண முத்திரை மிக அற்புதமாக இதுக்கு வேலை செய்யக்கூடியது. பிராண முத்திரை இது தான் பண்ணும், இப்படி தான் பொசிஷன். கட்ட விரல், சுண்டு விரல், இந்த விரல், இந்த விரல் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொசிஷனில் இருக்கும். எப்போல்லாம் ஓய்வாக இருக்கீங்களோ அப்போல்லாம் பண்ணலாம். நீங்கள் சாதாரணமாக மடியில் வச்சுக்கலாம். இதை வந்து ஒரு 20 நிமிஷம் பண்ணணும். பிராண முத்திரை வந்து ஜீவ முத்திரைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து இந்த பைலோநெப்ரைட்டிஸ் கண்டிஷன் இருக்கிறவங்களுக்கு உடம்பு அடிக்கடி சோர்வாயிடும், தசை வந்து பலவீனமாயிடும். இதனால் மனதோட ஆற்றலும் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா உடம்புல ஏதாவது ஒரு பகுதி பாதிக்கப்பட்டாலே மனசும் ஆட்டோமேட்டிக்காக பாதிக்கப்படும். என்னடா நம்ம உடம்புல இந்த பிரச்சனை வந்துச்சேங்கிற ஒரு மன அழுத்தம் உள்ளாகும். அதுக்கெல்லாம் மிகச்சிறந்த தீர்வாக இருக்கிறது தான் இந்த பிராண முத்திரை. இந்த பிராண முத்திரை எப்போல்லாம் ஓய்வாக இருக்கும்போது அப்போல்லாம் நீங்கள் பண்ணலாம். முத்திரையை பொறுத்த வரைக்கும் கைகளால் செய்யக்கூடிய ஆசனங்கள் அதோட சிறப்பு அதுதான். சில பேருக்கு வந்து வாக்கிங் போக முடியாது, எக்ஸசைஸ் பண்ண முடியாது, டைம் இல்லை, இது மாதிரி நிறைய காரணங்கள் சொல்லுவாங்க. நிறைய காரணங்கள் சொல்கிறவங்களுக்கும் இந்த முத்திரை வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம செய்யக்கூடிய விஷயமா இருக்கும். ஸோ டைம் இருக்குது, எனக்கு யோகாலாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்தால் என்ன மாதிரி ஆசனங்கள் இதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும்னா, புஜங்காசனம், உட்கட்டாசனம், இந்த சேர் போஸ்ட்னு சொல்லுவாங்க, அது ரொம்ப சிறப்பாக இந்த கண்டிஷனுக்கு வேலை செய்யும். அதே போல் தனுராசனம், சூரிய நமஸ்காரம், பிராணயாமம் போன்ற எக்ஸசைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரச்சனையை வந்து தீர்க்கக்கூடிய ஆற்றல் வந்து இந்த ஆசனங்களுக்கு உண்டு. இந்த பைலோநெப்ரைட்டிஸ் வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். ஏன்னா யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனாக அது மாறும்போது இந்த கிட்னி சார்ந்த பிரச்சனைகள் வந்து ரொம்ப அதிகமாக வருது.
மற்ற காரணங்களாலையும் மற்ற நோய் வந்த பிறகு கூட இந்த பிரச்சனைகள் வரும். இதில் டயபிட்டிஸ் வந்து அதிகமாக இருந்தாலும் இந்த பிரச்சனைகள் வந்து வரும். கிட்னி ஸ்டோன் உருவாகும் போது இந்த பிரச்சனைகள் வரும். நோய் எதிர்ப்பு சக்தி யாருக்கெல்லாம் வந்து ரொம்ப குறைவாக இருக்கோ அவங்களுக்கு எல்லாமே இந்த பைலோநிஃப்ரோட்டிஸ்ங்கிற கண்டிஷன் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அதனால் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய உணவுகளை வந்து நம்ம எடுத்துக்கணும். டெய்லி பார்த்தா ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்லாம், ஒரு கேரட் சாப்பிட்லாம், அருகம்புல் சாறு குடிக்கணும். இந்த ஒரு மூணு விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டு வந்தாவே இந்த பைலோநிஃப்ரோட்டிஸ்ங்கிற கண்டிஷன் வந்து ரொம்ப ஈஸியாக வெளியே வர முடியும். நன்றி, வணக்கம்.